நம்ம ஆல்ரெடி வந்து கம்பெனிஸ் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் வந்து பார்த்துருந்தோம் அதில் ஷேர்ஸ்னா என்னது ஷேர்ஸை நம்ம எப்படி வந்து இஷ்யூ பண்ணுவோம் அண்ட் தென் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர் சப்ஸ்கிரஷன் ஃபோர் ஃபியூச்சர் இது எல்லாமே வந்து நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் சம்ஸும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் ஸோ ஒரு சில பேர் வந்து என்னன்னா இன்னும் வந்து டெப்தாக எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சம் தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ரோட்ஸ் லிமிடெட் இஷ்யூட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் டென் ஈச் அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் ருபீஸ் டூ பர் ஷேர் பேபிள் எவ்வளோ ஷேர்ஸ்க்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணுறாங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க ஸோ அதோட ஃபேஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் அண்ட் தென் வந்து எப்படி இஷ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரீமியம் வந்து என்னது டூ ருபீ பர் ஷேர் தென் இது வந்து என்ன

தௌசண்ட் அதுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கேட்டகிரியா வந்து டிசைட் பண்ணிருக்காங்க சோ அதுல பாத்தீங்கன்னா சோ இந்த செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் இருக்குல்ல இது வந்து டோட்டல் இதுல இதுல இந்த அப்ளிகன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலதான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு எப்படி அலாட் பண்றாங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகிரி பாத்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் மோர் அந்த அப்ளிகன்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் எக்ஸ் வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணியிருப்பாரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் கேட்டிருப்பாரு மிஸ்டர் ஒய் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் கேட்டிருப்பாரு ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தௌசண்ட்க்குள்ள பட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல அப்படிதான் இருக்கும் இந்த செகண்ட் கேட்டகரியில அப்படி எத்தனை ஷேர்ஸுக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு பட் நம்ம அலாட் பண்றது எவ்வளவு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் தென் தேர்ட் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ வந்து ஒரு ஹண்ட்ரட் ஷேர்ஸ் கேட்டிருப்பாரு மிஸ்டர் பி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் கேட்டிருக்கலாம் ஸோ அது அப்போ வந்து என்னன்னா இது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழே தான் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த கேட்டகிரியில இருக்கவங்க ஸோ அது வந்து எவ்வளவுன்னா நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பேலன்ஸ் எவ்வளவு ஷேர்ஸ் அவைலபிளா இருக்கோ அதுதான் வந்து நம்ம ப்ரோரேட்டா பேசிஸ்ல அலாட் பண்ண போறோம்

நெக்ஸ்ட் மிஸ்டர் காதர் அண்ட் அப்ளிகெண்ட் ஃபார் ஒன் பிஃப்டி ஷேர் இந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணனும் ஒன் பிஃப்டி ஷேர்ஸ்ன்றது இவர் அப்ளை பண்ணிருக்காரு பட் இவருக்கு எப்படி தான் அலாட் ஆயிருக்கோ ப்ரோரேட்டா பேசிஸ்தான் அலாட் ஆயிருக்கோம் அப்படி என்ன நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இவருக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் டு ஹோம் ப்ரோரேட்டா அலாட்மென்ட் வாஸ் மேட் ஃபேல்டு டு பே தி அலாட்மெண்ட் மணி இவர் அலாட்மென்ட் மணி பே பண்ணல அண்ட் தென் கால் மனியும் பே பண்ணிருக்க மாட்டார் obviously மிஸ்டர் الدراவிட் who was allotted 50 shares இவர் வந்து allot ஆயிருச்சு pro rata basisல இவங்களுக்கு எவ்வளவு allot பண்ணிருக்காங்க 50 shares வந்து allotment ஆகிடுச்சு also on pro rata basis failed to pay the call money இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு call money தான் வந்து பே பண்ணல all these shares were forfeited after the call and subsequently reissued to Mr Hooper as fully paid at ₹7.50 per share சோ இந்த எல்லா ஷேர்ஸியும் வந்து என்ன பண்ணிட்டாங்க forfeit பண்ணிட்டாங்க எது இது மிஸ்டர் காதர் அந்த டிராவிட் ஹோல்டு பண்ண ஷேர்ஸ வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுறாங்க அது யாருக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க மிஸ்டர் ஹூப்பருக்கு என்ன வேல்யூக்கு செவன் ருபி பிப்டி பைசே பர் ஷேருக்கு கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன்க்ளூடிங் தோஸ் ரிலேட்டிங் டு கேஷ் டு ரெக்கார்ட் தி அபவ் டிரான்சாக்ஷன்ஸ் சார் நம்ம இது எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணனும் ஜேர்னல் என்ட்ரீஸ் வந்து பாஸ் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ரோட்ஸ் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரீஸ் டேட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் இந்த ஃபார்மேட் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி வந்து பாஸ் பண்ண போறோம் தட் இஸ் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் அப்ளிகேஷன் Account being application money received for sixty seven thousand two hundred shares at rupees three each.

ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணணும் இல்லையா அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணால் அண்ட் தென் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் பேலன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை ரீஃபண்ட் பண்ணணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒர்க்கிங் வந்து போடணும் அப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் ஒன் அனாலிசிஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் அமௌண்ட் டியூ ஃபார் அப்ளிகேஷன் மணி அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ் கேட்டகிரில எவ்வளோ நம்பர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எழுதிருக்கோம் இதுக்கான அப்ளிகேஷன் மணி நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணிருப்போம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்டூ த்ரீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ நைன் ஹண்ட்ரட் நம்பர் அலாட் பண்றோம்

தேர்ட்டி தௌசண்ட் வந்து அப்ளை இதுக்கான அப்ளிகேஷன் மணி நம்ம எவ்ளோ ரிசீவ் பண்ணிருப்போம். தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருப்போம். பட் அலாட் எவ்வளவு சிக்ஸ்டீன் ஷேர்ஸ் தான் அப்ப இதுக்கான அப்ளிகேஷன் மணி எவ்வளவு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் 48,300. ஸ் எஸ்ஸா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்ளிகேஷன் பண்ணி நைன்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கிட்ட வந்து என்னவா இருக்கு எக்ஸஸாக வந்து அப்ளிகேஷன் பண்ணி இருக்கு ஸோ இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷேர்ஸுக்கு அலாட்மெண்ட் மணி எவ்வளவு டியூ எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் நம்ம கிட்ட எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளவு இருக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ அப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ ஃபுல்லாவே நம்ம அலாட்மெண்ட் டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கான அப்ளிகேஷன் மணி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்ளிகன்ஸ் ஃபார் நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் டிசிடு தான் ரிமைனிங் ஷேர்ஸ் ஆன் ஃப்ளோரேட்டாக பேசிஸ் இல்லையா அப்போ நம்மளுக்கு டோட்டலாக வந்து நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் இப்போ அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஷேர்ஸில் ஆல்ரெடி நம்ம எவ்வளோ வந்து அலாட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தென் ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் போச்சுன்னா பேலன்ஸ் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் வந்து நம்ம இந்த தேர்ட் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய அப்ளிகன்ஸுக்கு நம்ம அலாட் பண்ணியிருக்க போகிறோம்

பட் நம்ம கிட்ட எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம அலாட்மெண்ட் டைம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து நம்ம எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியில் எவ்வளவு வந்து அலாட்மெண்ட் டைம்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ நைன்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து நம்ம அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அண்ட் தென் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் ஸோ இந்த ஒர்க்கிங் புரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட முடியும் ஸோ செகண்ட் என்ட்ரி வந்து நம்ம காம்பவுண்ட் என்ட்ரியா பாஸ் பண்ணிடலாம் தட் இஸ் அப் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அண்ட் தென் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை நம்ம வந்து அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரீஃபண்ட் பண்ணிடலாம் ஸோ அடுத்ததான் நம்ம வந்து காம்பவுண்ட் என்ட்ரியா வந்து பாஸ் பண்ணிடலாம் தட் இஸ் शेयर एप्लीकेशन अकाउंट डेटा टू शेयर कैपिटल अकाउंट टू शेयर अलॉटमेंट अकाउंट टू बैंक अकाउंट सो इधर वंदे रीफंड ஸோ ஷேர் கேபிடலுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்டூ த்ரீ ஸோ தட் இஸ் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நம்ம வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அண்ட் தென் அலாட்மெண்ட்டுக்கு எக்ஸஸ் அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் பேங்க்ல நம்ம ரீஃபண்ட் கொடுக்கறது எவ்வளவு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ டோட்டலாக அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளவு டூ லேக் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கான நரேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பி அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர்டு டிரான்ஸ்பர்ட் டுபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்ட்

டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஷேர்ஸ் வந்து ப்ரீமியமுக்கு இஸ்யூ பண்ணியிருக்கோம் ஸோ அலாட்மெண்ட் டைமில் நம்ம எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ண வேண்டியது ருபீஸ் ஃபைவ் பர் ஷேர் அப்போது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்டூ ஃபைவ் ஸோ ஒன் லேக் செவென்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம அலாட்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணணும் ஸோ ப்ரீமியம் வந்து எவ்வளோ எவ்வளவு तू रुपी पर शेयर अपन 35,000 इन तू रुपीस तू तो टेस 70,000 अपन शेयर कैपिटल के नाम योला क्रेडिट पढ़नो तीन रुपी पर शेयर अपन 35,000 इन तू तीन तो टेस वन लाख फाइव थाउजेंड सो इधर का नारेशन बीइंग अलोटमेंट मनी ड्यू फॉर 35,000

அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒன் பிப்டி ஷேர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காரு பட் ப்ரோரேட்டா பேசிஸ்ல இவருக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க பட் அது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது நம்மளுக்கு இங்க கொடுக்கல அப்ப நம்ம என்ன பண்ணனும் அவருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் வந்து ப்ரோரேட்டா பேசிஸ்ல அலாட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ இவர் வந்து என்ன எவ்வளவு ஷேர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு ஒன் ஷேர்ஸ் அப்ப இவர் எந்த கேட்டகரிக்கு கீழே வர்றாரு லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்களோ அந்த கேட்டகிரிக்கு கீழே வராரு ஸோ அப்போ ஒர்க்கிங் நம்பர் டூ ஸோ காதர்ஸ் டியூ ஆன் அலாட்மெண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் டு காதர் அவர் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஒன் ஃபிஃப்டி ஷேர்ஸ் ஸோ அதில் நம்ம அலாட்மெண்ட் ஆனது எவ்வளவு டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷேர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எந்த கேட்டகிரியில் தேர்ட் கேட்டகிரியில் that is less than 500 shares so அப்போ வந்து 150 into 12800 divided by 19200 அப்போ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க காதர்க்கு வந்து அலாட் பண்ணிருக்காங்க ஸோ அவர்கிட்ட நம்ம எவ்வளவு அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணிருப்போம் ஒன் பிப்டி ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்போ ஒன் பிப்டி இன்டூ த்ரீ சார் பிப்டி அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருப்போம் பட் ஆக்சுவலா வந்து அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளவுதான் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் ஏன்னா இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அலாட் பண்ணிருக்கோம் அப்ப ஹண்ட்ரெட் இன்டூ ருபீஸ் த்ரீ வந்து எவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்மளுக்கு வந்து கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட் நம்ம கிட்ட இப்போ எக்ஸ்ட்ராஸ் அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளவு இருக்கு

அதான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா காதர் கிட்ட இருந்து த்ரீ ஃபிஃப்டி டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லையா ஸோ அதுல வந்து நம்ம என்னது எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் வந்து மிஸ்டர் காதர் வந்து அவருடைய டியூ அமௌண்ட்டை வந்து பே பண்ணலை மைனஸ் பண்ணி வந்த அமௌண்ட் தான் நம்ம எக்ஸாக்டா வந்து ஆக்சுவலாக நம்ம பேங்க்ல வந்து ரிசீவ் பண்ணியிருப்போம் அலாட்மெண்ட் டைம்ல ஸோ அப்போ அம் அலாட்மெண்ட் ரிசீவபிள் எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன் டூ ருபீஸ் ஃபைவ் தட் இஸ் ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது தென் அமௌண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரம் அப்ளிகேஷன் மணி அப்ளிகேஷன் மணிலேருந்து நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ பேலன்ஸ் நம்ம அலாட்மெண்ட் டைம்ல ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம அலாட்மெண்ட் டைமில் ரிசீவ் பண்ணியிருக்கணும் பட் கார்ட இருந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணலை த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ரிசீவ் பண்ணல ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ஸோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்ட் பண்ணது போக அவர்கிட்ட வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு த்ரீ ஃபிஃப்டி அதை நம்ம ரிசீவ் பண்ணலை அப்போ பேங்க்ல நம்ம எவ்வளோதான் ரிசீவ் பண்ணிருப்போம் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ ஃபிஃப்டி தட் இஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம வந்து பேங்க்ல ரிசீவ் பண்ணியிருப்போம் ஸோ அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி என்னது பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் ஸோ வாக்கிங் நோட் நம்பர் த்ரீ எவ்வளோ எயிட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இதுக்கான நரேஷன் என்னது பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட் எக்ஸப்ட் ஆன் ஷேர்ஸ் அடுத்தது கால் மணிக்கான டியூ என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கான டியூ என்ட்ரி என்னது ஷேர் கால் அக்கௌண்ட் டேட்டா டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்டூ பேலன்ஸ் வந்து கால் மணின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ நம்ம ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளவு டென் ருபீஸ் நம்ம ப்ரீமியம் இஷ்யூ பண்ணுறோம் ஸோ டோட்டலாக டுவெல் ருபீஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் ரிசீவ் பண்ணணும் நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அதில் நம்ம அப்ளிகேஷன் டைமில் த்ரீ ருபீஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் அண்ட் தென் அலாட்மெண்ட் டைமில் ஒரு ஃபைவ் ருபீஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் ஸோ பேலன்ஸ் வந்து ஃபோர் ருபீஸ் தான் நம்ம வந்து கால் மணியாக நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்போ தேர்ட்டி ஃபைவ் So, 1,40,000 நம்மளுக்கு டியூ बीइंग कॉल मनी ड्यू ऑन 35,000 शेयर्स नेक्स्ट कॉल मनी रिज़ीव पन्ना द कौन है एंट्री पास पन्नो दिस बैंक अकाउंट डेटार टू शेयर कॉल अकाउंट ஸோ கால் மணி யார் யாரெல்லாம் வந்து பே பண்ணல மிஸ்டர் காதர் வந்து அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணல ஸோ ஆப்வியஸ்லி அவர் கால் மணியும் பே பண்ணல அண்ட் தென் வந்து மிஸ்டர் டிராவிட் வந்து பே பண்ணல ஸோ காதர் எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு ஹண்ட்ரட் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு டிராவிட் எவ்ளோ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு ஃபிஃப்டி ஷேர்ஸ் அப்போ ஒன் ஃபிஃப்டி ஷேர்ஸுக்கான கால் மணி நம்மளுக்கு ரிசீவ் ஆகல அப்போ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஒன் ஃபிஃப்டி அப்போ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஷேர்ஸுக்கான கால் மணி தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்ப தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இன் டூ ரூபீஸ் பண்ணி ஒன் தேர்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் கால் மணி ரிசீவ் ஆன் ஒன் ஃபிஃப்ட்டி ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு கொஷனில் என்ன சொல்லிட்டாங்க யார்லாம் வந்து பேமெண்ட் பண்ணலையோ அவங்களோட ஷேர்ஸை ஃபோஃபீட் பண்ண தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ ஃபோ என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும் தட் இஸ் ஷேர் கேப்பிட்டல் அக்கௌண்ட் டேட் ஆர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட் ஆர் டூ

தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை நம்ம கேபிட்டல்ல இருந்து டெபிட் பண்ணணும் தென் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஸோ இதில் வந்து யார் அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணல மிஸ்டர் காதர் தான் வந்து பே பண்ணலை ஸோ அவரோட ஷேர்ஸ் எவ்வளோ தான் ஹண்ட்ரட் ஷேர்ஸு ஸோ ப்ரீமியமோட வேல்யூ எவ்வளவு ருபி டூ பர் ஷேர் அதையும் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணனும் ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ சார் டூ ஹண்ட்ரட் தென் ஷேர் அலாட்மெண்ட் ஸோ ஸோ அலாட்மெண்ட்லேருந்து அன்பெய்டு அமௌண்ட் எவ்வளவு ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி காதர் ஏன்னா நம்ம என்னது எக்ஸஸ் அப்ளிகேஷன் பண்ணி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அது போக அவர் அன்பெய்டாக இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே காட்டணும் தென் ஷேர் கால் அக்கௌண்ட் கால் மணி யார் யார் பே பண்ணலை ரெண்டு பேருமே பே பண்ணல காதர் அண்ட் டிராவிட் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஷேர்ஸ் இன்ட்டு ருபி ஃபோர் பர் ஷேர் எவ்வளவு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அடுத்ததா ஃபோஃபர் ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல என்ன நம்ம கிரெடிட் பண்ணுவோம் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை தான் வந்து நம்ம ஃபோஃபர் ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம் ஸோ ஸோ ஃபார் வந்து நம்ம காதர் வந்து எவ்வளவு அவரோட ஹண்ட்ரட் ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி வந்து பே பண்ணிட்டாரு தென் பிளஸ் அவரோட எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி நம்ம அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எவ்வளவு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இது ரெண்டும் வந்து காதருடையது டிராவிட் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஃபிஃப்டி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காரு அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்ளிகேஷன் மணியும் பே பண்ணியிருக்காரு அலாட்மெண்ட் மணியும் பே ஸோ அப்ளிகேஷன் மணி ஒரு த்ரீ தென் அலாட்மெண்ட் மணி ஒரு த்ரீ ஸோ டோட்டலாக வந்து சிக்ஸ் ருபீஸாக அவர் வந்து பே பண்ணிருக்காரு இவர் வந்து அலாட்மெண்ட் மணி பே பண்ணதால் நம்ம ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது வெறும் ஷேர் அப்ளிகேஷன் மணி அண்ட் தென் அலாட்மெண்ட் மணி மட்டும் தான் வந்து டிராவிட்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் த்ரீ ப்ளஸ் ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து ஃபோர் தென் சிக்ஸ் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஃபோர் ப்ளஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுறோம் பண்றோம் ஒன் ஃபிஃப்டி ஷேர்ஸ் ஷேர் ஃபார் நான் பேமெண்ட் கால் மணி அடுத்தது நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆல் தி ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூடு டு மிஸ்டர் ஹூப்பர் ஸோ எவ்வளவு செவன் ருபி ஃபிஃப்டி பைசே பர் ஷேராக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க ஹூப்பருக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க இப்போ ரீஇஷ்யூ பண்ணதுக்கான என்ட்ரி என்னது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்

லாஸ் ஆன் ரீஇஷ்யூ தட் இஸ் நம்ம டிஸ்கவுண்ட்டுக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம் அந்த லாஸை வந்து நம்ம எது கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஃபோஃபீட்டர் ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்போ ஃபோஃபீட்டர் ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணனும் டெபிட் பண்ணணும் ஸோ தட் இஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நம்ம ஃபோஃபீட்டர் ஷேர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பீயிங் forfeited shares reissued for rupees 7.5 per share fully paid up அடுத்து நாம என்ன பண்ணனும் forfeited shares account ல excess amount இருக்கு இல்லையா அது வந்து என்னது profit on forfeiture ஸோ அந்த ப்ராஃபிட் ஆன் ரீஇஷூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கேப்பிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணும் ஃபோர் ஃபீட்டர் ஷேர்ஸ் அக்கவுண்ட் டேட்டார் டூ கேப்பிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபிஃபிட்ட ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருந்தோம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் தென் ரீ இஷ்யூ வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டுக்கு ரீஇஷ்யூ இஷ்யூ பண்ணதால அந்த லாஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ செவன் ஃபிஃப்டிலிருந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு செவன் ஃபிஃப்டி மைனஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஸோ பேலன்ஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வந்து ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ அதை தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் பிஇங் ப்ராஃபிட் ஆன் The issue of forfeited shares transferred to Capital Reserve. நீங்களும் இந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து அந்த கொஷனில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸாக தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே இருக்காது ஸோ கொஷின் வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வந்து நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட முடியும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க